என் மனசுல அவன் மேல வச்சிருந்த மரியாதை நீ இழந்துட்டேன். நீ உன்னோட நடவடிக்கைனால சரியா அது எப்பவும் நீ மேல என் மனசுல நீ சம்பாதிக்கவே முடியாது. அது சம்பாதிச்சு நான் பண்ண போறேன். உனக்கு ஒரு பதில் சொல்ல தெரியல, என் மூஞ்ச பார்த்து பேச தெரியல உனக்கு. ஒரு சிம்பிள் கேள்வி கேட்ட மூஞ்ச பார்த்து எதுக்கு பேசணும்? அத கிடையாது. இப்ப அந்த வார்டை இப்ப எதுக்கு நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணணும் சொல்லுங்க. கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால கூலர்ஸ் போட்டு நாலு இடத்துக்கு போகும்போது பாலா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க மக்கள். கேள்வி எல்லாம் யாருமே கேட்கல. இன்னொரு ஒரு விஷயம், எப்போதுமே பேசி வச்ச மாதிரி க்வெஸ்சன் ஸ்கிப் பண்றேன். பாலா யூஸ் பண்ற ஒரு மூணு கெட்ட வார்த்தை. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பிக் பாஸ்ல யூஸ் பண்ணனா? இல்ல பாஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. ஐ ஷோட் ஆல் மை எமோஷன்ஸ். வார்த்தை நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இன்ன என்ன பேசினாலும் வந்து திக்க மாட்டீங்கறாரே. இல்ல ஏதாவது ஒரு கிசிங் சீனோ டப்புனு வந்து நம்ம ஸ்க்ரால்ல தானா வரும். அது கிசிங் கிசிங் தான் இல்லன்னு இருக்கு. இப்ப நீ முன்னாடி நேரா வந்து கிஸ் பண்ணா கூட நான் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தி வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் யுவர் லவ் அவ்வளவுதான். எது வேணா லவ்வா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அண்ட் ட்ரக்ஸா இல்ல வந்து லவ்வா? செல்ஃப் லவ். மேரேஜ் குவெஸ்டின் ஸ்கிப்பிங். உங்களை டேட் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கோ இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி? நம்ம முதல்ல எனக்கு குவாலிட்டி இருக்கான்னு பார்ப்போம் உங்களை டேட் பண்றதுக்கு. ஓ, டேட் பண்றதுக்கே நம்ம முதல்ல தகுதியானா? It was at this moment. லைக் யாரை நம்ம பிடிச்சிருக்கனா முதல்ல நம்ம தகுதிப்படுத்திக்க. யார் வச்சாங்க, யார் பஸர் வர்க் பேசினாங்க, யார் விட்டாங்க மட்டும் பேசலாம். இன்டென்ஷன் என்னவா இருந்ததுன்னு விட்டுறலாம். உன் பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏ முடியல பாயிண்ட். பேச முடியாது. பாக்கெட்ல போட்டு என்ன பண்ணுங்க? உங்ககிட்ட யார் பேசணும்னு சொன்னா? இப்போ எனக்கு தேவைதான். பாரு, உன்கிட்ட பேசுறதுதான் இப்படி அச்சுக்கிட்டது ஒண்ணுதான். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுங்க பாலா, அப்புறம் நானும் பேசுறேன். ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க என்கிட்ட. திருப்பி என்ன செருப்பாளர் வச்சுக்க விரும்புறேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பாய்?